அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா சமையல். நாம் இன்னைக்கு ஜும்மா சமையலில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா, கடல் பாசி தாங்க செய்ய போகிறோம். கடல் பாசி வந்து தர்பீஸில் செய்ய போகிறோம். இப்படி தர்பீஸ்லேருந்து இந்த சதையெல்லாம், அந்த ரெட் கலர் சதையெல்லாம் எடுத்து இப்படி ஜூஸாக பண்ணி வச்சுருக்கு. அந்த ஜூஸ்லேருந்து தான் நம்ம இப்போ வந்து கடல் பாசி செய்ய போகிறோம். தர்பீஸ் கடல் பாசி நம்ம இப்போ செய்ய போகிறது. அதாவது வந்து நம்ம வந்து செய்ய போகிறதும் வந்து மெத்தடும் வந்து கடல் தர்பீஸ் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வந்து தர்பீஸ் மாதிரியே இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம தர்பீஸ் ஜூஸ்லேருந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னென்னு பார்க்கலாம். கடல் பாசி இது 10 கிராமில் 2 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அகர் அகர் பாக்கெட்டு 2 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரெட் கலர் கொண்டு வர்றதுக்காண்டி இது வந்து அகர் அகர் 2 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். நாம் இப்போ கடல் பாசி தர்பீஸ் கடல் பாசி எப்படி செய்யலாங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ தர்பீஸ் கடல் பாசி செய்ய போகிறோம். தர்பீஸ் கடல் பாசிக்கு வந்து நம்ம அகர் அகர் எடுத்துருக்கோம். ஏன்னா அது வந்து ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதனால வந்து அந்த தர்பீஸ் ரெட்டாக இருக்கும்ல, அதுக்காண்டி வந்து நம்ம ரெட் கலரில் அந்த தர்பி இது எடுத்துருக்கோம், அகர் அகர் எடுத்துருக்கோம். அது மாதிரி அந்த ஃப்ளேவருக்கு பாருங்கள், தர்பீஸை அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தர்பீஸ் ஜூஸ் போட்டு தான் நம்ம இப்போ வந்து செய்ய போகிறோம். ரொம்ப இப்போ நம்ம அகர் அகரை வந்து நம்ம வந்து தண்ணியில் கலக்கிக்கலாம். அகர் அகரை வந்து அந்த தர்பீஸ் ஜூஸ்லேயே நம்ம கலக்கிக்கலாம். இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஊற்றிடணும் பாருங்க. அது அந்த கலர்லேயே கரெக்டாக அந்த தர்பீஸ் கலர் வந்துருச்சு. நம்ம அந்த ஜூஸ் வேற போட்டிருக்கோம், அந்த அகர் அகரே தர்பீஸ் கலரில் தான் இருக்கு. நம்ம இந்த ரெட்டிஷ்க்கு வந்து நம்ம வந்து பால் ஊற்றக்கூடாது. நம்ம பால் ஊற்றுறோம்னா பிங்க் கலராக மாறிடும். அதனால இதுக்கு வந்து நம்ம பால் ஊற்றக்கூடாது. அந்த ஒயிட் கலர் செய்யும் போது மட்டும் நம்ம நம்ம தர்பீஸ்க்கு வந்து ஒயிட் சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு மட்டும் நம்ம பால் சேர்க்கணும். நம்ம இது வந்து அப்படியே அப்படியே அதை அகர் அகர் மட்டும் நம்ம போடணும். அப்போ தான் அந்த பிங்க் கலர் அந்த ரெட் கலர் அப்படியே நிற்கும். அந்த தர்பீஸரோட நேச்சுரல் கலர் அப்படியே வரும். அதில் பால் கலக்கக்கூடாது. அதில் அகர் அகர் தான் இது வந்து கடல் பாசினா உங்களுக்கு வந்து வேகணும். இது வந்து பவுடர் தானே, அவ்வளோதான் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மிச்ச ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கடல் பாசி ஜூஸ் எடுத்து வச்சு தர்பீஸ் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தர்பீஸ் ஜூஸை நம்ம அதை சேர்த்தலாம். நம்ம பால் போட போகிறது இல்லையில, அதனால அந்த தர்பீஸ் ஜூஸை நம்ம இதில் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம சக்கரை போட்டுக்கலாம். நம்ம 2 பட்டனால நம்ம 200 கிராம் போடணும் சக்கரை. இதை 100 கிராம் 1 கிளாஸ் போட்டிருக்கேன். 2 கிளாஸ் போட்டிருக்கேன். 100 கிராம் 200 கிராம் போட்டிருக்கேன். ஏன்னா 2 பாக்கெட் போட்டிருக்கோம்ல அகர் அகர், அதனால சக்கரை கரைஞ்ச உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சக்கரை நல்லா கரையணும். சக்கரை கரைஞ்சிருச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கடல் பாசி ரெட் கலர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு வந்து பால் சேர்க்கலை, வெறும் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு நம்ம அகர் அகரை கலக்கி ஊற்றிட்டு தர்பீஸ் ஜூஸை ஊற்றிருக்குறோம். கொஞ்சம் கலர் அதிலே வந்த கலர் தான், நம்ம அகர் அகரில் இருந்த அந்த ரெட் கலர் தான் வந்திருக்குது. நம்ம வந்து இப்போ அதில் வந்து அந்த ரெட் கலர் தர்பீஸில் வந்து சீட்ஸ் வரும் இல்லையா, அந்த சீட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, கருப்பு திராட்சை அந்த காஞ்சி கருப்பு திராட்சை வந்து சின்ன சின்னதாக வெட்டி இருக்கிறோம். அந்த சீட்ஸ் மாதிரி தெரியறதுக்காக வேண்டிய அதை நம்ம இப்போ போட்டுடலாம். அந்த இதில் இதை போட்டுட்டு நம்ம அதில் ட்ரேயில் ஊற்றி நம்ம ஆற வச்சிடலாம். ட்ரேயில் ஊற்றிடலாம். அந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம இப்படி போட்டுடலாம். அப்போ தான் தர்பீஸில் அது விதை இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது அதில் விதை இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் போட்டிருக்கோம், நம்ம அதுலேயும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம தர்பீஸ் கடல் பாசிக்கு வந்து நம்ம ரெட் கலர் ரெடி பண்ணி நம்ம ஊற்றி ஆற வச்சுட்டோம். அதுக்கு அடுத்த லேயர் வந்து நம்ம ஒயிட் கலர் கொடுக்கணும். அந்த ஒயிட்டுக்கு வந்து இந்த கடல் பாசி இருக்கு இல்லையா, 10 கிராம் இது, இதுக்கு தண்ணி வச்சுட்டேன். அந்த ஒரு ஜக்கு இந்த ஒரு ஜக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது அளவு, இது இதை தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சோன்னா நம்ம அதில் போட்டுடலாம். பாருங்க தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கடல் பாசி தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, 10 கிராம் பாக்கெட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம தண்ணியில் போட்டு இது நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வேக விடணும்.
இது வந்து நம்ம தர்பீஸ் செய்யற தர்பீஸ் மாதிரியே நம்ம கடல் பசி செய்யறனால இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ரெட் போட்டுட்டோம் அடுத்த லேயர் வந்து ஒயிட் போடணும் இந்த ஒயிட்க்கு நம்ம பால் சேர்த்து தான் ஆகணும் நம்ம லாஸ்ட்ல இறக்கும் போது தேங்காய் பால் சேர்த்துட்டு இறக்குவோம் நம்ம வந்து கொஞ்சமா ஒரு அர்ஜென்ட்க்கு வந்து இந்த மாதிரி கடல் பசிக்கு வந்து அவசரத்துக்கு ஒரு கிளாஸ் தேங்காய் பால் தேவைப்படுது அதுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிக்கிட்டு இருக்கணுமே வேலையா இருக்குமே அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி மேகியில் வந்து கோகோனட் மில் பவுடர் இருக்கு இல்லையா மில்க் பவுடர் இருக்கு இல்லையா அதை வாங்கிட்டு பச்சை தண்ணியில் அதை ஒரு நமக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம கலந்துக்கிட்டு போட்டுக்குங்க தேங்காய் பால் டேஸ்ட் அப்படியே நேச்சுரல் டேஸ்ட் அப்படியே இருக்கும் வீட்டுக்கு கடல் பசி நல்லா வெந்து கரைஞ்சிருச்சு நம்ம அடுத்ததாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் 100 கிராம் அது 10 கிராம் கடல் பசிக்கு வந்து 100 கிராம் சர்க்கரை சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு அடுத்து நம்ம ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம் ஒயிட்டுக்கு தர்பீஸ் கலருக்கு ரெட்டுக்கு மேல அடுத்த லேயர் வந்து ஒயிட்டு அவ்வளோதான் தேங்காய் பால் ஊற்றியாச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் வாங்க இப்போ தர்பீஸ்க்கு அடுத்த லேயர் வந்து நம்ம ரெட் கலர் போட்டோமா ரெட் கலருக்கு வந்து அடுத்த லேயர் வந்து நம்ம ஒயிட் கலர் போடணும் ஒயிட் கலர் வந்து மெதுவாக சேர்க்கணும் வேகமாக ஊற்றக்கூடாது அப்படியே பைய ஸ்பூனில் எடுத்து பைய போடணும் இல்லைனா அது அப்படியே உள்ளே போய் இறங்கிடும் நம்ம வந்து லேயர் கடல் பசி இப்படி தாங்க ஒவ்வொரு லேயராக போடணும் ஒவ்வொரு லேயர் கொஞ்சம் ஆறி அது ஆடப்படந்த மாதிரி ஆனவுன்னா தான் நம்ம அடுத்த லேயரை மேலே போடணும் அந்த கொலகொலப்புத்தன்மை அப்படியே இருக்கும்போது போட்டோம்னா அப்படியே ரெண்டும் சேர்ந்து மிங்கிள் ஆகிடும் அப்படியே இது கடல் பாசி இது தர்பீஸோட கலர் ரெட்டு கீழே கொடுத்துட்டோம் இது மேலே ஒயிட்டு அதுக்கு மேலே க்ரீன் கொடுப்போம் மொத்தம் 3 லேயர் இப்போ நம்ம தர்பூஸ் கடல் பசிக்கு வந்து நம்ம 3வது லேயர் வந்து க்ரீன் கலர் கொடுக்குறோம் நம்ம அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஒரு ஜக்கு இந்த 10 கிராம் கடல் பசிக்கு வந்து ஒரு ஜக்கு தண்ணி கரெக்டாக தண்ணி வந்து கொதிக்கிட்டுங்க நம்ம அது வரைக்கும் வந்து கடல் பசியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அது தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும் தண்ணி கொதி வரட்டும் நம்ம தர்பீஸ் கடல் பாசிக்கு வந்து ரெட்டு சேர்த்துட்டோம் அதுக்கு மேலே ஒயிட்டு சேர்த்துட்டோம் அதுக்கு மேலே க்ரீன் சேர்க்க போகிறோம் க்ரீனுக்கு நம்ம இந்த ஒரு ஜக்கு தண்ணி வச்சோம் தண்ணி கொதிச்சிருச்சு கடல் பாசி ஊற வச்சுருந்தோம் 10 கிராம் கடல் பாசியை அது ஊறிடுச்சு நம்ம இப்போ தண்ணியில் சேர்த்துக்கலாம் அது நல்லா வெந்து கரையட்டும் நல்லா வெந்து கரையட்டுங்க பாருங்க கடல் பாசி நல்லா கரைஞ்சி கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு போட்டதே தெரியல நம்ம அதில் 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் கரெக்டாக 100 கிராம் தாங்க 10 கிராம் கடல் பசிக்கு 100 கிராம் சர்க்கரை நம்ம கலர் போட்டு செஞ்சாலும் சரி போடாமல் செஞ்சாலும் ஒயிட்டாக செஞ்சாலும் சரி அளவு 100 கிராம் தான் 10 கிராமுக்கு நம்ம பால் ஊற்றுனாலும் 100 கிராம் தான் பால் ஊற்றுலனாலும் 100 கிராம் தான் நம்ம இப்போ இந்த க்ரீன் கலரில் வந்து நம்ம வந்து பால் ஊற்ற போகிறது கிடையாது இப்போ வந்து கீழே ரெட்டு கலருக்கு பால் ஊற்றலை நடுவில் ஒயிட்டு கொண்டு தான் பால் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த க்ரீனுக்கு நம்ம பால் ஊற்ற போகிறது கிடையாது ஏன்னா பால் ஊற்றுனா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அதனால பால் ஊற்றலை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ க்ரீன் கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் தாங்க நம்ம கேக்கு கலப்போம்ல அந்த கலர் தான் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை ஆறினோடனே நம்ம அதோட நம்ம சேர்த்துடலாம் 3வது லேயர் போடணும்ல அது எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் நம்ம இப்போ வந்து 3வது லேயர் ஊற்ற போகிறோம் கீழே ரெட்டு போட்டிருக்கோம் மோளை மேலே வெயிட் ஒயிட்டு போட்டிருக்கோம் இல்லையா தர்பீஸ்லேயும் போட்டிருக்கோம் இந்த ட்ரேலையும் போட்டிருக்கோம் நம்ம அடுத்து 3வது க்ரீன் போட போகிறோம் அப்போ தான் தர்பீஸ் மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம 3வது லேயர் போடும்போது அந்த லேயர் 2வது போட்ட லேயர் வந்து
இந்த மாதிரி இப்படி கை வச்சு பார்த்தா அப்படி ஒட்ட கூடாது பாருங்க இப்படி வச்சு பார்த்தா அந்த பிசுபிசுப்பு தன்மை நம்ம கையில ஒட்ட கூடாது அப்பதான் நம்ம அடுத்த லேயர் போடும்போது அந்த அந்த ரெண்டு கலரும் ஒண்ணு ஆயிராது இப்போ கிரீன் போட்டுறலாம் மேல அவ்வளவுதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊடணும் ஊத்த கூடாது அப்புறம் ஓட்ட உலந்து உள்ள கோடி போயிடும் ஸ்பூன்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேக்கணும் அவ்வளோதாங்க உரையட்டும் உறைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கட் பண்ணி காட்டுறேன் கடைசியா அப்புறம் ஆஃப் அன் அவர் அவங்க இதுவும் உரையிறதுக்கு பாருங்க கடல் பாசி நல்லா செட் ஆயிடுச்சு நம்ம இப்ப கட் பண்ணலாம் பாருங்க நம்ம 3 லேயர் தர்பீஸ் கடல் பாசி எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க பாருங்க தெரியதா லேயர் அந்த தர்பீஸ் லெட்க சீட்ஸ் பாத்தீங்களா அந்த சீட்ஸ்க்கு நம்ம என்ன போட்டுக்கோனா கருப்பு திராட்சையை கட் பண்ணி போட்டு கருப்பு திராட்சைனா காஞ்ச திராட்சை கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா அது நட்ஸ் அதுலேருந்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறோம் அந்த சீட்ஸ் மாதிரி தெரியறதுக்கு ஏன்னா அது நமக்கு சாப்பிட்றதுக்கு அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இது வந்து நம்ம தர்பீஸ் கலரே கொடுத்துருக்கோம் தர்பீஸ் தான் அரைச்சி ஜூஸ்க்கு போட்டிருக்கோம் அந்த ஒயிட் லேயரு அந்த க்ரீன் லேயர் எப்படி லைனாக வந்திருக்கு பார்த்தீங்களா இது வந்து 3 லேயர் தர்பீஸ் கடற்பாசி நம்ம எடுத்து எப்படி அழகாக வருது பாருங்கள் கட் பண்ணோன்னே நம்ம தர்பீஸ்லேயே 3 லேயர் போட்டு வச்சுருக்கோம் அதை நம்ம கட் பண்ணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குனு பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி தர்பீஸ்லேயே ஊற்றி தர்பீஸ் மாதிரி கட் பண்ணி கொடுத்தா ஆசையாக சாப்பிடுவாங்க தர்பீஸ் உள்ளே நம்ம 3 லேயர் தர்பீஸ் போட்டோம்லையே கலர் போட்டோம்லையே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க பாருங்க 3 லேயர் 3 கலர் வந்து தர்பீஸோட தர்பீஸ் கடல் பாசி இப்படி அப்படியே தர்பீஸே வெட்டி வச்சது மாதிரி இருக்கு பாருங்க கீழே க்ரீனு நடுவில் ஒயிட்டு அதுக்கு மேலே ரெட்டு சீட்ஸ் எல்லாம் பாருங்க நம்ம சீட்ஸ்க்கு என்ன போட்டிருக்கோம் கருப்பு நட்ஸு காஞ்ச திராட்சை போட்டிருக்கோம் காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா கருப்பு திராட்சை அதை கட் பண்ணி போட்டிருக்கோம் சீட்ஸுக்கு பதிலாக நான் அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக நல்லா இருக்கும் இல்லையா சீட்ஸ் மாதிரியே அதுக்காண்டி நம்ம போட்டிருக்கிறோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இது பார்க்குறதுக்கு டேஸ்ட் தர்பீஸே அரைச்சி ஊற்றிருக்கிறனால அப்படியே தர்பீஸ் மாதிரியே இருக்குது பாருங்க இந்த ஒரு பீஸ் கத்தியில் வச்சுருக்கேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் அப்படியே தர்பீஸ் மாதிரியே இருக்குங்க டேஸ்ட் அப்படியே அச்சாக அப்படியே தர்பீஸை சாப்பிட்ற மாதிரியே இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த தர்பீஸ் வீடியோ கண்டிப்பான முறையில் நீங்களும் வீட்டில் உங்களுக்கு நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே பிடிக்கும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியான வேலை தாங்க 1 பை 1 நம்ம வந்து கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்சு ஊற்றணும் அவ்வளோதான் ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது பெரிய செலவும் ஒன்றும் கிடையாது பார்த்தீங்களா தர்பீஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பான முறையில் தர்பீஸ் கடற்பாசி 3 லேயர் தர்பீஸ் கடற்பாசி வீடியோ இது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்குறீங்கன்னு தெரியுது ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக தான் நாங்கள் ஆசையாக மெனக்கெட்டு இவ்வளோ தூரம் செஞ்சு போடுறோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ